श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताहं सदाशिवम् यस्य महद्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनपद्धतीक्षम् दयानिधिन्देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये अध्यासेन तुरङ्गवक्त्रविलसद्यक्माग्रसंहासनात् आचार्यादिशदेवतां समधिकाम् अन्यान् न मन्यामहे यस्यासौ भजते कदाचिजगत् भूमा स्वयं भूमिकां भग्ना मग्नानां भविना भवार्णवसमुत्ताराय नारायणः. दिनं सुदिनम् ஆடிமாசத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரம் மகான்களுடைய அவதார தினம், அநேகாரி மகாதேசிகள் அவதரித்த தினம், அதே மாதிரி அக்னிஹோத்திர சுவாமின்னே பிரசித்தமாக இருந்திருந்த யஜ்வா நாராயண தத்தாச்சார சுவாமியினுடைய அவதார தினம் இன்றைய தினம். நாளை மறுநாள் திருவாதிரை நட்சத்திரம். ஐயா சுவாமி என்னை ஜெகத் பிரசித்தமாக எழுந்தருளிருந்த மகானின் திருநட்சத்திரம். இப்படிப்பட்ட மகான்களுடைய ஒரு திருநட்சத்திர வைபவம் அமைந்த இந்த மாசமே மிகச்சிறந்த மாசம் என்று சொல்லலாம். சுவாமி தேசிகன் திக் தட்சிணாபி பரிபக்திரிம புண்ணியலப்யா சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாரா எத்தைவ ரங்கபதினா பகுமானபூர்வம் நித்ராளு நாபி நிஹிதம் நிஹிதாஷ் கடாட்சை என்பதாக சாதிக்கிற. தெற்கு திக்கு, தெற்கு திக்குனாக்க அது கொஞ்சம் அசோபனமாக சொல்ற ஒரு திக்காக இருந்துருக்கு. ஆனா அது தட்சிணா திக்குன்னு சொல்லி சொன்னாலும் கூட தவாவதாராதே சர்வோத்தரா அந்த ஆண்டாளுடைய அவதாரத்தினால, கோதா பிராட்டியினுடைய அவதாரத்தினால எல்லா திக்கு காட்டிலும் மிகச்சிறந்ததாக ஆயிடுதான். சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராது எத்தைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராளுனாப்பி நியதம் நிஹிதா கடாட்சான்னு ரங்கபதினா பகுமான பூர்வம்னு ரங்கநாதன் அந்த ஆண்டாள் எழுந்துள்ள இருக்கிற திசையையே பார்த்துட்டு எழுந்துள்ளிருக்கேன். நித்ராளினா அப்படின்னு அந்த உறங்குவான் போல் யோகம் செய்துன்னு சொல்லி இப்படி பெருமாள் ரங்கநாதனுடைய கட்டாட்சம் பெற்ற ஒரு திக்கு, ஆண்டாளுடைய அவதாரத்தினால சிறப்பு பெற்ற திக்கு என்றெல்லாம் அந்த திக்குக்கு கொண்டாடுகிறார். லோகத்துல சாதாரணமா ஆடி மாசம் ஆடி மாசம்னாக்க எல்லாத்துக்குமே ஒரு அசோபனமாக நினைக்கிறது. சூன்ய மாசம், ஆடி மாசம் போட்டோம், அப்புறம் நல்ல வார்த்தை பேசலாம் அப்படின்னு ஆடி மாசம் வந்துடுறது, அதுக்கு முன்ன முடிச்சுடணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆடி மாசத்துல எதுவுமே பண்ணாது இருந்துட்டு இருப்பா. ஆனா அந்த ஆடி மாசத்துக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதுன்னாக்க அது இப்படிப்பட்ட மகான்களுடைய அவதாரத்தினால அந்த மாசத்துக்கே ஒரு சிறப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மாசத்துலதான் ஆச்சாரியனுடைய கட்டாட்சம், ஆச்சாரிய சார்வபௌமர்களாலே அவர்களுடைய அவதரிப்பினாலே நம் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வு ஏற்படுவதற்காக பெருமாளே ஆச்சாரிய சார்வபௌமர்களாக அவதாரம் பண்ணினார் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட மகான்களை பத்தி எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். இன்றைய தினத்துல மூணு மகான்களை பற்றி அடியேன் பேச இருக்கின்றேன். அந்த மூணு மகான்களும் அவரவர்களுடைய இதுல பெரிய ஒரு சிஷ்ய சமிருத்தியோட சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணிருக்கா என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அநேகாரி மகாதேசிகன் 200 வருஷங்களுக்கு முன்ன எழுந்தொழியிருந்த மகான். நாவல் பாக்கம், திருமலை சதுர்வேத சதக்கிருத்து என்றெல்லாம் பெயர் பெற்ற ஐயா குமாரதாத்தையாரி மகாதேசிகன் திருவம்சத்திலே தோன்றின மகான் அநேகாரி மகாதேசிகன். அவருடைய தபஸ் தான் எல்லாத்துக்குமே இப்படிப்பட்ட சிறப்பு வந்தது எல்லாத்துக்குமே காரணம். யாருக்குமே அந்த தபஸ் பகவத் தியானம் பண்றது
அந்த பகவானிடத்துல ஒரு நிச்சலமான மனசோட கூட அவ தன்னையே அர்ப்பணிப்பது, இதெல்லாம் யாரிடத்துல இருந்துருக்கோ அவதான் எல்லா விதத்திலையும் சிறப்பை அடைவார்கள். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தமே அன்னஹரி மகாதேசிகன் தான். சுவாமி நாவல் பாக்கத்துல அவதரித்திருந்தாலும் சுவாமியினுடைய அவதாரமே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். என்னன்னா, சுவாமியினுடைய அவதார காலத்துல நாவல் பாக்கத்துல அந்த துருஷ்காலுடைய கொடுமை திடீர்னு ரொம்ப அதிகமா போயிடுத்து. அங்க வந்துட்டா இன்னைக்கும் பார்த்தோம்னா கூட கோவில்ல சில சில பிம்பங்களுடைய பிம்பம்னா அந்த கம்பத்துல இருக்கிற பிம்பங்களுடைய முகத்துல ஒரு சேதம் இருக்கும், அதே மாதிரி கையில ஒரு சேதம் இருக்கும். இப்படி எல்லாம் அவ வந்ததுக்கு அடையாளமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிருக்கா. அந்த துருஷ்காலாம் வரைச்சே அவளுடைய ஒரு நடவடிக்கைன்றது அச்சிந்தித்தம். இவ இப்படிதான் பண்ணுவா என்றே நினைக்க முடியாதது. சுவாமி அன்னையாரி மகாதேசிகனுடைய தெருத்தாயார் ஆசன்ன பிரசவையாக இருந்துட்டு இருக்கா. அவளை தங்காத்துக்கு அழைச்சிட்டு போனோம். உரத்தி இங்கிருந்து ஒரு 7-8 மைல் தூரத்துல உரத்தி இருக்கு. அந்த உரத்திக்கு போகணும். போறதுக்கு எப்படி அழைச்சும் போறதுன்னு தெரியல. எல்லா பக்கத்துலயும் பார்த்தோம்னா இந்த துருஷ்காலனுடைய படைகள்லாம் வந்துடுத்து. இவ என்ன பண்ணுவா, யாரை எப்படி பண்ணுவா, எப்படி அழைச்சும் போறதுன்னு தெரியல. அப்போ அந்த சுவாமியினுடைய மாதுல அப்படியே ரக்ஷணம் பண்ணி கஷ்டப்பட்டு உரத்திக்கு அழைச்சும் போறேன். அந்த உரத்தி போற வரைக்கும் முடியல. அதுக்கு முன்னையே ஒரு குகை மாதிரி ஒரு இடம் இருந்துருக்கு. அந்த இடத்துலதான் அன்னையாரி மகாதேசிகன் அவதாரம் பண்ண. அவருடைய திருநாமம் ரங்கநாதன் என்பதாக அது சுவாமி அங்க அவதாரம் பண்ணினேன். அப்புறம் காலக்கிரமத்துல மறுபடியும் அவர் திருத்தகப்பனாரால சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வைக்கப்பட்டு ஹைகிரீவனிடத்துல ரொம்ப ரொம்ப ஈடுபாடோடு எழுந்துள்ளிருந்தேன். அந்த ஹைகிரீவனுடைய ஹைகிரீவ மந்திரத்தை அங்க திருக்கடன் மலையில அங்க போய் அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய தபஸ் நிச்சயமே 40 மண்டல காலத்துக்கு தபஸ் பண்ணிருந்தேன். அதுல எப்படிப்பட்ட தபஸ்ன்றதெல்லாம் பார்க்கணும். சில சில பாகவதத்துல சொல்லிருக்கு, சில பேர் தபஸ் பண்ணச்சே எப்படி இருப்பான்னாக்க, கோமூத்திரத்துல அன்னத்தை பக்குவம் பண்ணி பிராண தாரணத்துக்காக மாத்திரமே சில கவளங்கள் அந்த ஆகாரத்தை எடுத்துக்கிறது, மீதி ருச்சிக்கோ வேற எதுக்கும் ஆகாரன்றது இல்லாமல் பிராணம் தரிக்கணும், மேற்கொண்டு தபஸ் பண்ணுவதற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மாத்திரம் நடந்து கொள்றதுன்றது ஒரு விஷயம். அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க இவருடைய ஒரு 1 மண்டல காலமும் ஹைகிரீவ மந்திரத்தை இது பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு ஜலத்துல இருந்து ஜபம் பண்ணி அவருக்கு ஒரு ஹைகிரீவ சாட்சாத்காரமே ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். இப்படி ஹைகிரீவ சாட்சாத்காரம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா அங்க வேதாந்தராமானுஜ மகாதேசிகன்னு ஏத்தி எழுந்தருள் இருந்த அங்க சுரங்கத்துல அந்த எம்பெருமான அவரோட அந்த மகானிடத்துல ஆசிரியச்சு சகல வித்தைகள்லையும் பாரங்கதர ஆனையர் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அன்னையாரி மகாதேசிகனுடைய சிஷ்யாள்லாம் பிரசித்த வித்வான்கள். ஆகையால சோகத்தோர் விஜயராகவாச்சார சுவாமி, விக்கிரகம் தேசிகாச்சார சுவாமி என்றெல்லாம் அம்மணி ராமானுஜாச்சார சுவாமி, இப்படி வலையபேட்ட சுவாமி, எதி மகாராஜ், வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், இப்படி பல பேர் அன்னையாரி மகாதேசிகனுடைய சிஷ்யர்கள். அவள்லாம் சச்சிஷ்யாளாக எழுந்தருளி இருந்தா. இப்படி ஒரு வித்வத் பிருந்தத்தோட இந்த சம்பிரதாயத்தை பலமுகமாக பிரவர்த்தனம் பண்ணினவர் அன்னையாரி மகாதேசிகன். ஆகையாலதான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரசித்தி. வழுத்தூர் சுவாமின்னு சொல்லக்கூடிய வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனுடைய சிஷ்ய பரம்பரையில அன்னையாரி மகாதேசிகனுடைய சிஷ்ய பரம்பரை, அந்த அவர் வழியாக வந்த பரம்பரை ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்குகின்றது. எல்லாமே அதுல ஒன்றும் குறவில்லை. இருந்தாலும் இந்த முன்னித்திரைய சம்பிரதாயத்துல
அநேரி மகாதேசிகன் மூலமாக வந்த போரான் பரம்பரை, வித்வத் பரம்பரை வரிசை வரிசையாக இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்றது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுவாமியினுடைய தேஜஸ் அந்த சுவாமியினுடைய அநேரி மகாதேசிகனுடைய தபஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். அசம்பாஷ்ய புண்ணியகதோ மனசாத்தியாயேத்துன்னு சொல்லியிருக்கு. யாரா பேசக்கூடாதோ அவளோட பேசிட்டோம்னாக்க வந்து புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயேத்துன்னு சொல்லியிருக்கப்படியனால மகான்களுடைய எண்ணங்கள் மகான்களை நினைச்சமானாலே போருமா, நம்மளுடைய பாப்பெல்லாம் போகும்னு சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட பிராதஸ்மரணிய அப்படிப்பட்ட மகான நாம மனசால நினைச்சாலே போறோம், நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும். அவர் ஒண்ணு. அடுத்ததாக அக்னிஹோத்திர சுவாமி என்று பிரசித்தமான அக்னிஹோத்திரம் நாராயண தாசர் மகாதேசிகன், அவர் நாவல் பாக்கத்துல எழுந்தருள் இருந்திருந்த, அவர் கொத்திமங்கலத்துல நிறைய நாள் எழுந்தருள் இருந்த, அவர் சின்ன தன்னுடைய சிறு வயதுல திருப்பதியில பாடசாலையில வியாக்கரண சாஸ்திரம் இதெல்லாம் வியாக்கரண சாஸ்திரம்லாம் ரொம்ப நல்லா வாசிச்சுவ. அவருடைய பிரீனவனிடத்திலேயே முதன்னா சுவாமியினிடத்துல காலக்ஷேபம்லாம் பண்ணவர். அதுக்கப்புறமா நாவல் பாக்கம் சுவாமியினிடத்துல மீமாம்சா சாஸ்திரம் பூர்ணமாக வாசித்தவர். சாஸ்திரத்துல வரைச்சே சில பேர் வேதாத்தியனம் பண்ணிருப்பா, சாஸ்திரம் வாசிக்காத இருந்திருப்பா. சில பேர் சாஸ்திரம் வாசிச்சிருப்பா, வேதாத்தியனம் பண்ணிருக்க மாட்டா. ஒரு சில பேர் தான் வேதாத்தியனமும் பண்ணி சாஸ்திரமும் வாசிக்கிறது, அதுலயும் மீமாம்சா சாஸ்திரத்தை வாசிக்கிறது. இத சொல்லச்சே சமூல மீமாம்சகால் என்று சொல்லுவார்கள். இவாளை சொல்லச்சே சமூல மீமாம்சகால்னு சொன்னமுனாக்க மூலத்தோட கூட மூலம்னு வேத வேத விசாரம் தானே மீமாம்சைன்றது, வேற இதை வந்த. அப்போ அந்த வேத விசாரம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி அதுக்கு மேல அதுல விசாரமும் பண்றதுன்னாக்க இவாள்லாம் சமூல மீமாம்சகால். இதுல பூர்வோத்தர மீமாம்சைன்னு சொல்றது, நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் மீமாம்சா சாஸ்திரம்ன்றது ஒரே சாஸ்திரம் தான். அதுல பூர்வபாகமா சொல்றது ஜெய்மினியினுடைய 12 அத்தியாயம் சொல்றது, உத்தர பாகமாக சொல்லக்கூடியது கடைசின்னு சொல்றது இந்த 4 அத்தியாயம், பாதிரியோட பிரம்மசூத்திரம், இப்படி ரெண்டும் சேர்ந்து ஒரு சாஸ்திரம் தான். ஐக்கியசாஸ்திரி வாதம்னே பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல சாதிச்சிருக்கார். ஒரே சாஸ்திரம் மேத்த சாதீரிக்க மேத்தத்துன்னு சொல்லி சொல்ற அத்தியாய பேதவத்து பூர்வோத்தர மீமாம்சையோர் பேதா மீமாம்சா சாஸ்திரம் அதாத்து தர்ம ஜிஜ்ஞாசையை தியாரபிய அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தியத்து சப்தாத் எத்தேவமந்தம் சங்கதி விசேஷேன விசிஷ்ட கிரமம்னு அங்க சாச்சிருக்கார். ஆகையால இது மொத்தமே ஒரே சாஸ்திரம். இப்போ இதுக்கு அடுத்த ஒரு வழி பார்க்கணும். மீமாம்சா சாஸ்திரத்துல பண்ணிருக்கிற விசாரங்கள் எல்லாமே யாகம் பூர்வபாகத்துல பண்ணிருக்கிறது மொத்தமே யாகம் பண்ணுவோம்னாக்க யாகம் எப்படி பண்றது, யாகத்துல எங்கெங்க வர்றதெல்லாம் சர்ச்சையெல்லாம் சொல்லிருக்கு. இதுல சொல்லச்சு நேத்தி பாகவதத்துல கூட ஒரு விஷயம் நாம சொல்லி சொன்னோம், ராமர் இருந்த காலத்துல எத்தனையோ யாகங்கள்லாம் பண்ணறான். அந்த யாகத்துலாம் ராமர் இந்த காலத்துல பண்ணின யாகங்கள்லாம் ஆராத்தியமாக இருக்கிறவர், யாகம் பண்றவரும் ராமரே தான், அந்த யாகத்துல ஆராதிக்கப்படுபவரும் ராமரே தான், தன்னையே தான் வந்து ஆராதித்து கொண்டே பல யாகங்களை பண்ணின்னு சொல்லி சொல்ற. பரமைகாந்திகளாக இருந்திருக்கிறவன் யாக யஜ்ஞாதிகளை அனுட்டிக்கச்சு அது சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை நாம கடைபிடிக்கிறது நம்மளுடைய ஒரு செயல் என்கிற ஒரு எண்ணத்துல அந்த சுவாமி யாகத்தை அக்னிசோமி யாகம்னு சொல்லக்கூடிய சோம யாகத்தை அனுஷ்டித்த. யாகம் அனுஷ்டிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா அது பெரும் செலவு. இந்த காலம் மாதிரி இல்லை அந்த காலத்துல, அந்த காலத்துலயும் யாருக்கும் ஒன்றும் பெரிய சம்பத்துன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த காலத்துல மனசால நினைச்சாலே கூட எத்தனையோ பண்ணிடலாம், அந்த காலத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய சொத்தெல்லாம் கூட வித்து தனக்கு இந்த ஒரு யாகத்தை பண்ணி கிருதார்த்தராகணும்னு சொல்லி இதன் மூலமாக யஜ்ஞசிம்ஹனை ஆராதிச்சு இதன் மூலமாக பகவத் பிரீத்தி ஏற்படுத்தணும்ன்றதுக்காக அந்த சுவாமி யாகத்தை அனுஷ்டிச்சார்.
அந்த சுவாமியினுடைய அனுஷ்டான யாகத்துக்கு அக்னிஹோத்திரம் தாத்தாச்சார சுவாமின்னு, அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சார சுவாமின்னு எழுந்துள்ளேன். அவருடைய திருத்தகப்பனார் தாத்தாச்சார சுவாமின்னுட்டு அவரே வந்து ஆத்வாரம் பண்ணி வச்சு ரொம்ப அற்புதமாக நடந்தது என்று அடியேன் திருத்தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார். அந்த சுவாமியினுடைய யாகத்துல அடியேன் திருத்தகப்பனார் சின்னவரா இருந்தார். அந்த காலத்துல 23 24 வயசுதான் இருந்தாலும் அந்த காலத்துல மொத்த காரியத்தையும் கூட இருந்து எல்லாத்துக்கும் இது பண்ணி இதுக்காகவே பிரத்யேகமா ஒரு வருஷ காலம் ஸ்ரௌதத்தை நம்மளவாண்டத்துல அத்தியனம் பண்ணி சுவாமிக்காக பண்ணவர் அவர் அடியேன் திருத்தகப்பனார். அந்த இடத்துல வரிசையும் இந்த சுவாமி இந்த யாகத்தை அனுஷ்டிச்சு உத்தமமான ஒரு ஸ்தலத்தை, உத்தமமான ஒரு விசேஷத்தை அடைந்த. இது ஒண்ணுதான்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய வேதாந்தி இது. எல்லாத்த காட்டிலும் பூர்வாபாஷித்த ராகவான்னு சொல்லுவார். பார்த்த உடனே விசாரிச்சுவே ஆத்ம குண பரிபூர்த்தி. அந்த ஆத்ம குண பரிபூர்த்தின்றது இருக்க, இப்பெல்லாம் பாஷாந்தரத்துல டு தி கோர்னு சொல்லுவா. அந்த மாதிரி எவ்வளவு இருக்கும், இதுக்கு மேல ஆத்ம குண பரிபூர்த்தி இருக்கிறவாள நாம பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு இது கர்மாவில் ஒரு நோக்கு. ஒரு பகட்டே கிடையாது, எந்த ஒரு சமயத்திலயும் ஒரு பட்டாட்டோப்பம் கிடையாது. சின்ன குழந்தையா இருந்தா கூட அவளிடத்துலயும் ஒரு பிரீத்தியோட வெட்டி பேச்சே கிடையாது சுவாமியினிடத்துல. வம்பளத்துன்னா என்னன்னே சுவாமிக்கு தெரியாது. இது அப்படி ஒரு மகானாக எழுந்தருள் இருந்தவர். அவர் வாக்குல வர்றது எல்லாமே யோயோ ஜல்பகா சச ஜபஹா என்கிற முறையில அவர் சொல்றது எல்லாமே ஜபரூபமா, அதாவது எல்லாருக்கும் ஒரு மந்திரமாக கிரகிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிதான் சொல்லுவேன். அந்த சின்ன பசங்களா இருந்தாலும் இவன் கேக்குறானா கேட்கலையா என்னன்றது தெரியல. நாம சொல்றத சொல்லி வச்சோமானாக்கா அது போய் சேரும். என்னைக்கானா ஒரு நாளைக்கு அவனுக்கு புத்தி வந்து வர இன்னைக்கு, ஓ அன்னைக்கு சுவாமி சாச்சார் இல்லையா அப்படின்னு அவன் நினைச்சு பார்ப்பான்ற ஒரே ஒரு எண்ணத்தை கொண்டு அவர் சாப்பேன். அந்த சுவாமி எப்பவுமே காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவ. கார்த்தால வேலையாவது ஏதோ சோம்பேறித்தனத்தினாலேயோ ஏந்திருக்க முடியல, இல்ல காலத்துல வேற ஏதோ கிரக கிருத்தியங்கள் இருக்கிறதுனால சந்தியாவந்தனம் பண்றதுக்கு முடியாது போனாலும் போலாம். ஆனா ராத்திரி வேளையில சாயங்கால சந்தியாவந்தனத்தை ஏன் நாம பண்ணக்கூடாது? சாயங்காலத்துல உட்காந்து வம்பள்ள நின்று இருக்க கூடாது என்று சொல்லுவ. இன்னும் கேட்டா ஒருபடி மேல போனோம்னா யாரனா சந்தியாவந்தனம் பண்ணாதோ உட்காந்துருந்தாள்னாக்கா வாசல்ல இருந்தாள்னாக்கா தன் சொம்புல இருந்து தீர்த்தத்தை கொடுக்குற, நீ உட்காந்து நான் பண்றா நீ சந்தியாவந்தனம் பண்றா என்றெல்லாம் சாய்ப்பையர் சுவாமி அப்படி அந்த அனுஷ்டானத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு எழுந்தொழுந்த. அவர் எப்ப பார்த்தாலும் ஸ்ரீபாஷ்யத்தை தான் பார்த்துட்டு இருப்பேர், சேவிச்சுட்டு இருப்பேர். மீதி அனத்தியன காலமா இருந்ததுனாக்கா திருவாய்மொழி அந்த திவ்ய பிரபந்தத்தை சேவிச்சுட்டு இருப்பேன். அவருக்கு தெரிஞ்சது ஒரு விஷயங்கள் அவ்வளவு நீர் பூத்த நெருப்பு போல சுவாமி எழுந்திருந்த. அவருடைய சாகித்யத்திலையும் சரி வியாக்கரணத்திலையும் சரி ரொம்ப ரொம்ப விசேஷமான இருந்தார். இவை எல்லாவற்றையும் காட்டிலும் அவருடைய ஆத்ம குண பரிபூர்த்தி எல்லா இடத்துலையும் அது எல்லாரையும் அவரை கையெடுத்து தலைமேல் வணங்கும்படியாக பண்ணின மகான். அந்த மகானுடைய அவதார தினம் இன்றைய தினம், அந்த அவதார திருநட்சத்திர தினம். ஆகையால ஆடி மாசம் மிருகசீரஷம், நாளை தினம் திருவாதிரை. இந்த வருஷத்துல இந்த 12 நாள் இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு நாள் தள்ளி வருது. நாளன்னைக்கு தான் வந்து 12 நாள் திருவாதிரை இருக்கிறதுனால நாளன்னைக்கு ஐயா சுவாமியினுடைய திருநட்சத்திரம். ஐயா சுவாமியினுடைய வைபவத்தை பத்தி சொல்லிட்டு தான் இருக்கும், வருஷா வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் பாதுகா சாஸ்திரத்துல. ரங்கநாத பாதுகையினுடைய பிரபாவத்தை திருவனந்தாழ்வானே 1000 திருநாக்கோட கூட 1000 வாக்கோட கூட சொன்னாலும் கூட லிக்கேதம் அது பார்த்து ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பிரபாவத்தை எழுத முடியாதுன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி ஐயா சுவாமியினுடைய பிரபாவத்தை அடியன் மாதிரி இருக்கிறவாள் எல்லாம் சொல்ல முடியாது.
ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம். இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு இருக்கச்சே அப்படின்னு திருத்தமைனார் அவர் முழுக்க முழுக்க சுவாமியின் இடத்துல காலட்சேபம் பண்ணி, அதாவது அக்ஷராபியாசம்னா வஸ்துதா அக்ஷராபியாசம், ஆனா அப்படின்னா எழுதி கத்து கொடுத்தது சுவாமின்றதான். அவர் தான் எல்லாமே கத்து கொடுத்தேன். அதுல இருந்து அறிவு அம்சனத்துல இருந்து பிரம்மசூத்திரம் வேதாந்த அத்தியாயனம் பண்ணி காலட்சேபம் பண்ணி தத்துவங்கா கலாபம் சரதூஷணி பர்யந்தம் சுவாமி இடத்துல வந்து காலட்சேபம் பண்ணின மகான், மூணு சாஸ்திரங்களையும் வாசிச்சு எல்லாம் பண்ணின மகான் அப்படின்னு தமையனார். அவர் இன்னைக்கு சாப்பிடச்சே ஒரு விஷயம் சொல்லி சொன்னார். சுவாமி நியாய குசுமாஞ்சலி என்று ஒரு கிரந்தம், இது நியாய கிரந்தம். இந்த நியாய கிரந்தத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கு. ரொம்ப சரளமான வியாக்கியானம், அற்புதமான வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை சுவாமியினுடைய சதாபிஷேகத்துக்கு அப்புறமா அந்த புஸ்தகம் அப்பதான் பப்ளிஷ் பண்ண. சுவாமி எத்தனையோ புஸ்தகம் எழுதியிருப்பார், எத்தனையோ இந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலத்துல ரொம்ப சௌகரிய குறைவு, இது நாமெல்லாம் எழுதுறோம், இதெல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு யார் இருக்கா, நமக்கு எல்லாம் அதுக்கு சக்தி கிடையாது, சரி போ எழுதி வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு அந்த எழுதுறதுலயே கொஞ்சம் சில சமயங்கள்ல ஒரு தொய்வு ஏற்பட்டது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ அந்த சதாபிஷேக சமயத்துல சுவாமியினுடைய இந்த கிரந்தத்தை, அதாவது நியாயகுசுமாஞ்சலியினுடைய வியாக்கியானத்தை பப்ளிஷ் பண்ணா. இது ஜென்ரலான ஒரு புஸ்தகம். அது இது அப்படி என் தமையனார் பெரிய தமையனார் எழுந்தொழிந்தேன். அவர் காசியில எழுந்தொழித்து, காசியில பண்டிதாள்லாம் ரொம்ப அதிகம். இந்த புஸ்தகத்தை அங்க இருக்கிற பண்டிதாள்கிட்ட கொண்டு கொடுத்தேராம். கொடுத்த பிற்பாடு அவர் முழுக்க பாக்குறேன். பார்த்துட்டு அவர் சொன்னாராம், வியாக்கியானம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா சாதாரணமா நெய்யாய்க்கள்லாம் செய்வாளா தான் இருந்துட்டு இருப்பா, சிவபெருமானுடைய சிஷியர்களாதான் இருப்பான், இவர் போய் உதயநாச்சாரர் போய் வைஷ்ணவரா ஆக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன்னா உதயநாச்சார் ஒவ்வொரு இதுலயும், அதாவது ஒவ்வொரு சாப்டர் முடிச்சையும் ஒரு மங்கள ஸ்லோகம் மாதிரி ஒரு ஸ்லோகம் எழுதியிருப்பேன். அந்த ஸ்லோகத்துல ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் சொல்லியிருக்காரு தவிர எந்த இடத்துலயும் சிவனையே சிவனை மாத்திரமே குறிக்கக்கூடிய பதத்தை சொல்லவே இல்லை. அதனால இவர் வந்து வைஷ்ணவர் தான், இவர் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு விஷயம் சுவாமி சாச்சிருக்க, மடப்பள்ளி ஆச்சான வரைச்சு வேதாந்தோதயன சம்பிரதாய சுத்தம் என்பதாக சொல்லி சொல்ற, அந்த வேதாந்தோதயனர் என்பதாக அந்த மடப்பள்ளி கிடாம்பி ஆச்சான சுவாமி போற்றுகிறார். அந்த உதயனாச்சாரியர் நியாயத்துக்கு உதயனாச்சாரியர் இருந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரத்துக்கு உதயனாச்சாரியர் என்பதாக. இது எப்படி, ஏன்னும் ஒரு சைவனா இருந்தாக்க அவரை போய் இவர் திருஷ்டாந்தமா எடுப்பாருன்னா எடுக்க மாட்டேன். அவரே ஒரு உதயனாச்சாரியரே ஒரு பரம வைஷ்ணவரா எழுந்துள்ள இருந்ததுனாலதான் சுவாமி தேசிகன் இந்த மாதிரி எடுத்திருக்கே. ஆகையால இவர் உதயனாச்சாரியர் வைஷ்ணவர்ன்ற மாதிரி சப்பிரமாணம் அவர் எழுதியிருக்க, அந்த அம்சத்தை அவளால ஏத்துக்க முடியல. இதுதான் வந்து இதுவா இருக்கு அப்படின்னு இப்போ எங்க பெரிய தமிழ்நார் சொன்னேரம். வாஸ்தவம் சுவாமி சாச்சரிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு எதனா பொறுப்பு சொல்ல முடியுமா, ஆட்சேபம் சொல்ல முடியுமா உங்களால அப்படின்னு திருப்பி கேட்டேரம். அப்படி சொல்ல முடியல, இருந்தா கூட இது செட்டுன்னு ஏத்துக்க முடியல அப்படின்னா, சொல்ல முடியலன்னா பிரமாணத்தை பிரமாண சரணமான சொல்லியிருக்காள்னாக்கா அதை ஏத்துண்டுதான் ஆகணும் என்று சொன்னார். அந்த மாதிரி சுவாமி வியாக்கியானம் பண்ணச்சு ரொம்ப சரளமா. அவர் சொன்னார் ஒரே ஒரு விஷயம்தான், அது ஸ்மார்த்தாளா இருந்தா கூட வேதாந்த மதாந்தரஸ்தாளா இருந்தா கூட சுவாமி எழுதின கிரந்தம் அற்புதமாக இருந்துருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று சொல்ற. அப்படி போற்றும்படியாக சுவாமியினுடைய ஒரு கிரந்த லேக்கன செய்தி. அதே மாதிரி வேதாந்த வைஜெயந்தி என்கிற கிரந்தம், சுவாமி ஐயா சுவாமியால எந்த ஒரு சமயத்திலையும் சுவாமி தேசிக்கன ஒருத்தர் எதனா தூஷணம் பண்ணாக்க அதை கேட்டு இருக்க முடியாது. அந்த தேசிகன் இடத்துல என்ன தேசிகன் இல்லைன்னா இன்னைக்கு சம்பிரதாயமே இல்லை,
ஆகையால தேசிகன் விஷயத்துல யாரான தப்பா பேசியிருந்தாள்னாக்க அதுக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அந்த சதபூஷணின்னு சததூஷணிக்கு கண்டனம் ஒருத்தர் எழுதினே அதுக்கு தன்னுடைய ஆச்சாரிய நியமனத்தினால தான் வந்து அதுக்கு ஒரு கிரந்தம் அந்த சதபூஷணிக்கு கண்டனம் வேதாந்த வைஜெயந்தின்னு எழுதியிருக்கேன். ஆனா சுவாமியினுடைய வேதாந்த வைஜெயந்தில எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தோம்னாக்க ஒரு அகங்காரமான வார்த்தையோ அல்லது பிறர் மனசு புண்படுற மாதிரி வார்த்தையோ எதுவுமே கிடையாது. அந்த சம்பிரதாயத்தையும் நம்ம சித்தாந்தத்தையும் அதுல ஐயந்திருபு இல்லாமல் சொல்றதுன்றது ஒண்ணுதான் இருக்குமே தவிர வேற எந்த விதமான விஷயமும் இருக்காது. ஆகையால அந்த சுவாமியினுடைய லேகன சைலி அற்புதமானது, சூத்திரம் மாதிரி தான் இருக்கும். வளவளன்னு நிறைய எழுத மாட்டேன், எது அவசியமோ அவசியமானது அந்த எழுதினதுல எல்லா விஷயமும் அடங்கி இருக்கும். இப்படி சுவாமியினுடைய லேகன பாண்டித்யம். சுவாமிய பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ இருந்துட்டு இருக்கு. சுவாமியினுடைய அனுஷ்டானத்தெல்லாம் ஏற்கனவே நான் உங்களோட பல சமயம் பகிர்ந்து கொண்டு இருந்திருக்கேன். சுவாமியினுடைய அனுஷ்டானம் தேசிகனுடைய அனுஷ்டானம் மாதிரிதான். அவர் பஞ்சகால பாராயணர் என்பதாக ஆன்மீகன்ற ஒரு புஸ்தகம் போடணும்னா அதுக்கு லட்சணம் எப்படி எழுதணும் அப்படின்னா எதை பார்த்து எழுதுனா சுவாமியினுடைய அனுஷ்டானத்தை பார்த்து எழுதுறது. சுவாமி அந்த 90 திருநட்சத்திரத்திலையும் வேதாத்தியனம் பண்ணின வாழ்டத்திலையும் வேதாத்தியனம் பண்ற பசங்க அவாழ்டத்திலையும் அவ்வளவு பிரீத்தியோட எழுந்துடுக்கார். வேதம் தாண்டா வேறு, வேர்ல தண்ணி குத்தினா தாண்டா மரம் இதுவாகும், வேர்ல தண்ணி குத்தணும்டா அப்படின்னு சொல்லுவார். அத்த வேதத்தை ரட்சிக்கணும், வேதத்தை ரட்சிக்கணும் என்பதாக அந்த வேதாத்தியனம் பண்ற வாழ்டத்திலையும் வேதாபிமானியாகவே சுவாமி கடைசி வரைக்கும் இருந்தார். அவருடைய 90வது திருநட்சத்திரத்துல கூட நடக்க முடியாது இருந்தா கூட ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் பிடிச்சு அப்படி என் திருத்தகப்பனார் அழைச்சிட்டு போவார், கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போவார். இவா ரெண்டு பேருமா அப்படி போறதே பார்த்துமானா அப்படியே அந்த சுவாமியும் சிஷ்யரும் எழுந்துருக்க காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துட்டு இருக்கும். ரெண்டு பேரும் ஒரு பிரம்ம தேஜஸோட இந்த சுவாமி கையை பிடிச்சிட்டு அப்படி மல்ல அப்படி மல்ல மல்ல நடந்து போவே அப்படி போய் கோவில் கோவில்ல அத்தியன உற்சவத்துக்கும் பவித்ர உற்சவத்துக்கும் உட்காந்துட்டேர்னாக்க பாராயணம் முடிக்கிற வரைக்கும் ஞாபகம் மாட்டேன். அது மொத்தத்தையும் தானும் சொல்லிண்டு சிரவணம் பண்ணிண்டு சுவாமி எழுந்திருக்கேர் அவர் எதிர சொல்றதுன்றதுலயே எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்படி அந்த பாராயணத்தை கேட்டு அந்த வேதாத்தியனத்துல ஒரு இது பாகவத ஆராதனம். அதுல வரைச்சே சுவாமி திருமாளிகையில ஸ்ரோத்ரியான்னத்தை சாப்பிட்றதுக்கு எல்லாரும் காத்துருப்பான். அந்த பாகவத ஆராதனத்துல வரைச்சே பரிவோட ஒரு சாதம் போடுறது. எத்தனை பிரம்மச்சாரி பசங்களா இருந்தாலும் பாதி பட்சாந்தேகின்னு சொம்பெடுத்துட்டு போயிட்டாக்க அவத்துல சாதம் அங்க சாப்பிடச்சே பார்க்கணும். அவனுக்கு அந்த பையனுக்கு யாருக்கான விட்டு போச்சுன்னா தூரம் பார்த்துட்டு இருப்பேன், பேசவே மாட்டேன், அதிகம் பேச மாட்டேன். ஒவ்வொரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அந்த குழந்தைக்கு இன்னும் ஒண்ணு சாய் அப்படின்னு அந்த முக பாவத்திலேயே அவளுக்கு என்ன வேணும்ன்றது தெரியும். இன்னொரு கரண்டி கண்ணவது சாய் அந்த பையனுக்கு, இன்னொரு பட்சணம் சாய் என்பதாக சொல்லுவேன். அந்த குழந்தைகளிடத்துல அவ்வளவு பிரீத்தி. இன்னும் கேட்டா இங்க இருக்கிற அத்தியனம் பண்ணாட்டா கூட சில பசங்கள்லாம் பள்ளிக்கூடம் போற பசங்களா இருந்தா கூட அவருடைய வித்வத்துக்கு அவர் ஒன்னும் யார பத்தியும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊர்ல இருக்கிற பசங்களை கூட்டு சாயங்காலம் கோவில்ல போய் பெருமாள் சேவிச்சுட்டு வரைச்சே அந்த வாகன மண்டபத்துண்ட உட்காந்து ஸ்தோத்திர பாடம் சொல்லி கொடுப்பேன். இது போய் சததூஷணி பாடம் சொல்றவர் ஸ்தோத்திர பாடம் சொல்லி கொடுக்கறதா அப்படின்னா அதுல அது ஒன்றும் இது ஒன்றும் பெரிய இதுவே இல்லை. இது குறைவு அது அதிகம்ன்றது இல்லை. சாயங்காலம் பார்த்தோம்னா சததூஷணி காலட்சேபம் சாச்சிருப்பேன், கோவிலுக்கு போயிட்டு வரைச்சே கோவிலில் உட்காந்து அந்த பசங்க எல்லாரையும் இது பண்ணுவேன். சுவாமின்ட சொன்னோம் இன்னைக்கு எத்தனையோ பெருக்கான், என் வயசுல இருக்கிற 60 வயசுக்காரெல்லாம் சுவாமி வந்து சுவாமிண்ட நான் வந்து ஹாகிரி வஸ்தோத்திர சொல்லிண்டேன், சுவாமிண்ட தயாசத்துக்கும் சொல்லிண்டேன்னு சொல்லிட்டு இப்படி அவள்லாம் சொல்லிட்டு இருக்கோ அழகா இருந்துட்டு இருக்கா. அப்படி ஒவ்வொரு ஸ்தோத்திர பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு கூட
அவர் எதுவும் தனது குறைவாவே நினைச்சுக்கிறது இல்ல, எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும் நல்வழிப்படுத்தணும்ன்றதுக்காகவே எழுந்தருளி இருந்த மகான். அவர் பெருமாள் மாதிரி, பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணினது எல்லாம் ஜீவர்களை வைபிக்கிறதுக்காகவோ, அதே மாதிரிதான் நம்ம மாதிரி இருக்கிறவா எல்லாரையும் ஒரு நல்ல நிலையை அடைவதற்காக, க்ஷேமத்தை அடைவதற்கு ஒண்ணுதான் சுவாமியினுடைய குறிக்கோளாக இருந்தது. இப்படி சுவாமி தேசிகனாகவே, நாமெல்லாம் தேசிகனை சேவிச்சதில்லை, சுவாமியை சேவிக்கிற பாக்கியம் பெற்றவர்கள்லாம் தேசிகனை சேவிக்கலன்ற ஒரு குறைவில்லாத, நம்மளுக்கும் நாம சுவாமி எழுந்தொழி இருந்த காலத்துல நாம இருந்தோம், நாமளும் சுவாமியை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லும்படியாக இந்த அடையெல்லாம். இப்பதான் சுவாமி சுவாமி இந்த சொல்லி சொல்றேன், மீதி பேர்லாம் விவகாரம் பண்றதுனால அந்த சுவாமின்றத சொல்றேன். அடையனை பொறுத்த வரைக்கும் தாத்தா தாத்தான்னு தான் சொல்றேன். ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே தாத்தா, அதுலயும் இஸ்பானியே நிராலம்பேன்னு சொல்லி அடையன் திருத்தகப்பனார் மாதிரி இருந்தவாளுக்கு, ஒரு நிர்கதியாக இருந்தவாளுக்கு அவளை அழைச்சு வந்து அவருக்கு எல்லா விதமான சாஸ்திர ஞானத்தை ஏற்படுத்தி, வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லி, இப்படி அவருக்கு ஒரு சத்தையை ஏற்படுத்தி எல்லாமா பண்ணிருக்கேனாக்க, அது சுவாமி தவிர வேற யாராலும் பண்ண முடியும்ன்றது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் கூட பிரவச்சனம் இல்லாத நாளே கிடையாது. எல்லா நாளும் ஒரு பல்கலைக்கழகத்தினால சாதிக்க முடியாததெல்லாம் கூட இங்க சாதிச்சிருக்கார் சுவாமி சாதிச்ச. ஆகையால இப்படிப்பட்ட மகான் சுவாமியை வந்து நாம எல்லாரும் கொண்டாடணும். அந்த சுவாமியினுடைய ஒரு வைபவத்தை எவ்வளவு நாள் சொன்னாலும், எவ்வளவு நாழி சொன்னாலும் போராது. அந்த ஐயா சுவாமியினுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் பூர்ணமாக இருக்க வேணும் என்று பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.